ஹாய் எவ்ரிவன், வணக்கம் வணக்கம் வணக்கம். எத்தனை காடு வந்தாலும் இந்த மாதிரி ஒரு காட்டை பாத்தீங்க அப்படினா கண்டிப்பா பிடிக்காம இருக்காது. இந்தல்ல நிறைய போறடா. சோ நம்ம வந்திருக்கிற பிளேஸ் வந்துட்டு ஏற்காடு. சோ வேற லெவல்ல இருக்கு இந்த பனிமூட்டம். சோ இத பாக்கும்போதே நமக்கு ரொம்ப அட்ராக்டிவா ரொம்ப சூப்பரா இருக்கு. சோ அப்படியே இருந்து குதிச்சறலாம் தோணுது. பட் ஆனா இன்னும் நிறைய நம்மளோட பயணம் இருக்கிறதுனால அப்படியே வண்டியை மேல ஓட போறோம். சோ நீங்களும் வாங்க மேல போவோம். இதோ நான் கூட்டி வந்துறேன் டேய். இங்க பாரு, நான் வர மாட்டேன்டா, நான் வர மாட்டேன். ஈரோடு டு ஏற்காடு 90 கிலோமீட்டர் வருங்க. நம்ம டிராவல் பண்ண போறோம். ஏழைகளின் ஊட்டி அப்படின்னு ஏற்காடு சொல்றாங்க. 19 நூற்றாண்டுல வெள்ளக்காரன் கண்டுபிடிச்ச இடம் தான் இந்த ஏற்காடு. வரலாறு மிக முக்கிய அமைச்சரே. ஏரி பிளஸ் காடு அப்படின்னு இருக்கிற இடம் தான் ஏற்காடு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப மாறி இருக்கு. 20 கொண்ட ஊசி வளைவு இருக்கிற இந்த ஏற்காட்டுல கடல் மட்டத்துல இருந்து ஒரு 5326 அடி உயரத்துல இருக்குதுங்க. அப்பா உண்மையாலுமே கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க. இவ்வளோ பக்கத்துல இப்படி ஒரு சூப்பரான இடத்த கொடுத்த கடவுளுக்கு கண்டிப்பா வந்துட்டு நன்றி சொல்லணும். ஒரு நல்ல டிராவல் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஏற்காடு ட்ரை பண்ணலாம். ஸோ சூப்பரா இருக்கும். அந்த 20 கொண்ட ஊசி வளைவும் நீங்க ஓட்டும் பொழுது வேற லெவல் இருக்கும். ஸோ நான் ஏற்காடு நிறைய டைம் போயிருக்கேன். பட் என்னன்னா அந்த கிளியூர் ஃபால்ஸை வந்துட்டு நான் வந்துட்டு அட்டன் பண்ணதே கிடையாது. ஸோ இந்த டைம் கண்டிப்பா அந்த அருவியில குளிச்சே ஆகணும். குளுகுளுன்னு இருக்கு மாப்பிள, கொஞ்சம் எரிச்சல் அடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கிளம்பி போயிட்டு இருக்கேன். ஸோ அந்த அருவி வந்துட்டு நிறைய டைம் பார்த்துருக்கேன். பட் ஆனால் வந்துட்டு போர்டு நேம் போர்டில் மட்டும்தான் மேலே பார்த்துருக்கேன். ஒளி உள்ள போய் குளிச்சது இல்லை. புத்தாலும் அருவியில குளிச்சது போல இருக்குதா? இன்னும் போலையா? ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம கிளம்பி போயிட்டு இருக்கோம். ஏற்காட்டில் நிறைய பிளேஸ் இருக்குங்க வியூ பண்ணுறதுக்கு. ஸோ லேடிஸ் சீட்டு, செருராயன் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டு குழந்தைங்க கிட்ஸ் எல்லாமே விளையாடுற அளவுக்கு உங்களுக்கு கேமிங்ஸு ஏகப்பட்ட இது உள்ளே இருக்குங்க. என்றைக்காவது சண்டே நீங்கள் ஃப்ரீயாக ஐடியலாக இருக்கீங்க அப்படின்னா, ஸோ நியர்பை வந்துட்டு ஏற்காடு பக்கத்தில் ஒரு 100 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் ஏற்காடு கிளம்பி போங்க. வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். மேலே நாங்கள் அப்படியே வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு வரும்பொழுதே லைட்டாக மழை, அப்படியே கொஞ்சம் மேலே வந்த உடனே ஃபுல்லாக பனிங்க. என்ன ஒரே பனி மூட்டமா இருக்கு! சத்தியமா இதை நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த அளவுக்கு ஃபுல்லாக பனி. ஸோ உங்களுக்கு ஏதாவது இடம் வியூ காட்டலாம் அப்படின்னு பார்த்தா கூட ஒரு இடம் கூட தெரியல. ஸோ நாங்கள் நிற்கிற இடம் மட்டும்தான் கிளியராக தெரியுது. ஸோ அதுலேயே அப்படியே மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது வேற மாதிரி இருக்குங்க. சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக ஹில்ஸில் வந்துட்டு நம்ம ரைட் பண்ணிட்டு போகும்பொழுது அந்த பனியில் வந்து அப்படியே வண்டி ஓடும்போது வேற லெவலில் இருக்கு. பனி மழை காற்று மூணு ஒன்றா இருக்கிறதுனால ஏதாவது சூடாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டு தோணுது. சூடாக என்ன இருக்குது? அடுப்பில் நெருப்பு இருக்குது. பட் ஆனால் கடை எதுவும் இல்லை. இன்னும் கொஞ்சம் மேலே போனால் கடை வந்துட்டு லைனாக வச்சுருப்பாங்க. நம்ம எதிர்பார்த்த கடைக்கு வந்தாச்சுங்க. இந்த அடிக்கிற குளிருக்கு எவ்வளோ தரமாக ரெடி பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நல்ல தரமா சுட்டு கொடுத்திருந்தாங்க. சாப்பிட்ட சந்தோஷத்துல எட்ரா வண்டி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. தம்பி, கூட்டம் கூட்டமா மாநாடுன்னு கிளம்பிடுறாங்க. எங்க கிளம்புறாங்க? அங்க பாரு தம்பி, ஒரு கூட்டமே மஞ்ச கொடியோட ஆரவாரமா வர்றாங்க. அது மஞ்ச கொடியா? மஞ்ச லாரி. லாரியா? முன்னாடி பார்த்துருப்பீங்க, ஒரு சின்னதாக ஒரு ஆக்சிடென்ட்டுங்க. எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு சின்ன பையன் வண்டியை ஓட்டிகிட்டு வந்திருக்கான். முன்னாடி வண்டி ஏறி வந்ததுனால சடனாக அவன் பிரேக் போட்டான். ஸோ என்னாலேயும் வந்துட்டு ஹீல்ஸில் வந்துட்டு பிரேக் போட்டு நிறுத்த முடியல. ஃபுல்லாக மழை தண்ணின்றதுனால வண்டி நிற்கவே இல்லை, இழுத்துட்டு போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் இறங்கி ரெண்டு பேரும் பேசிட்டு, அதாவது வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசப்படாது, எதாக இருந்தாலும் நியாயமாக பேசணும் இல்லையா? ஸோ நான் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன். பட் அவங்கக்கிட்ட பர்டிகுலராக அந்த டாக்குமெண்ட் இல்லாததுனால அவங்க ரெக்வஸ்ட் பண்ணதுனால ஸோ சரி பரவாயில்ல இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் விட்டுட்டோம். எதிர்பார்க்கவே இல்லைங்க. வண்டி வந்துட்டு என்ன சொல்கிறதுன்னே தெரியல. வண்டி நம்ம வந்து போய் அங்கே இடித்தாலும் நம்ம வண்டியில் வந்துட்டு சின்ன ஒரு ப்ராப்ளம் தான்.
பட் ஓகே எனிவே. ஸோ ரெக்வெஸ்ட்டு பண்ணிட்டாங்க, ஸோ என்ன பண்ணுறதுங்க, அதனால் கம்முன்னு வந்துட்டோம் நாங்கள். ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சுங்க. சரி ஒரு காஃபி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி நேரம் காஃபி கடைக்கு விட்டாச்சு. ஸோ ஒரு திடீர்னு ஒரு பதட்டமாகிடுச்சுங்க. ஸோ ரெண்டு பேருமே ப்ராப்பராக ஹெல்மெட் போட்டிருந்தோம், ஸோ அதனால் யாருக்கும் எந்த அடியும் இல்லை. ஸோ அந்த ஒரு பதட்டத்தை வந்துட்டு இது பண்ணுறதுக்காக தான் வந்துட்டு ஒரு காஃபி சாப்பிட்லான்ட்டு வந்தோம். ஸோ ஓகே நார்மல் ஆகிட்டோம், கொஞ்சம் வருத்தம். தயவு செஞ்சு ஹீல்ஸில் வண்டி ஓட்டுறீங்க அப்படின்னா ப்ராப்பராக ஹெல்மெட் போட்டுட்டு கண்டிப்பாக ஓட்டுங்க, இல்லைன்னா ரொம்பவே கஷ்டப்படுவீங்க. ஹெல்மெட் மட்டும் போடலை அப்படின்னா கழுத்தில் நல்லா அடிபட்டிருக்கும். மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு இடத்துல அப்படியே வண்டியை நிறுத்தணும் காஃபி சாப்பிட்டு. ஸோ அப்படியே ஆப்போசிட்டில் பார்க்கும்பொழுது ஒரு லேக்கு, சூப்பரான ஒரு வியூ. பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும், நீங்கள் ஃபேமிலியாக வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு இந்த போட் ரைட்ஸ் எல்லாமே நீங்கள் போங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். நின்று எங்களுக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது, அப்படியே பனி மூட்டமாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். கிளியூர் ஃபால்ஸ் போகிற வழியில் என்ட்ரன்ஸ்லேயே உங்களுக்கு வந்துட்டு நிறைய கேமிங்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி இருக்குது, அட்வென்ச்சர் கேம்ஸு. இது ஆக்சுவலாக ரொம்ப சூப்பராக இருக்கும், குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி விளையாடுவாங்க. நீங்கள் யாராவது வந்துட்டு இந்த பக்கம் ஃபால்ஸுக்கு வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ 90 kids, 80 kids, 2K kids, ஸோ குழந்தைங்களும் எல்லாருமே விளையாடலாம். போகிற வழியே ரொம்ப சின்னதாக இருக்குது, ஒரே ஒரு கார் போகிற வழி தான் வந்துட்டு சைஸுக்கு தான் இருக்குது. ஸோ ட்ரைவ் பண்ணிட்டு போகும்போது ரொம்ப கவனமாக தான் போகணும். ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்கேன். ஸோ இந்த ஃபால்ஸ் இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அருவியில் குளிக்கிறதுனாலே ரொம்ப சந்தோஷம்தான், அதுவும் தெரியாத அருவியில் புதுசாக குளிக்க போகும்போது எப்படி இருக்கும் என்னன்றது ரொம்பவே வந்துட்டு சிந்தனை ஓடிட்டுருக்கு. ஸோ கூட்டம் எப்படி இருக்குது என்னன்றது தெரியலை. இன்றைக்கி சண்டே, ஆக்சுவலாக கூட்டம் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். சரி வாங்க போய் பார்ப்போம். இந்த இடம் ரொம்ப புதுசாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த ஹீல்ஸோட வியூவை பாருங்களேன், இன்றைக்கே உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். இந்த காற்று இருக்குல்ல சார், நம்மளோட சந்தோஷம் துக்கம் வெற்றி தோல்வி உறவுகள் காதல் உட்பட எல்லாமே இந்த காற்று மாதிரி சார், அதுவாக வந்து மேலே படும் ஆசையாக தோடும். அப்போ அனுபவிச்சுக்கணும். இங்கடா கேட்க காலால் பார்க்குது. வர வழியில் பசங்க வந்துட்டு கேக் எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ குரங்கு நின்னதுனால அவங்க வந்துட்டு ஹோல்டு பண்ணி ரெண்டு நிமிஷம் நின்றுட்டு இருந்தாங்க. நம்ம பேக் தூக்கிட்டு வந்ததுனால சரி வாங்க நாங்கள் வந்துட்டு எங்கள் பேக்கில் வச்சு கொண்டுட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்துட்டு கேக் எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ அப்போ தான் எங்களை வந்துட்டு குரங்கு வந்துட்டு தூக்க பார்த்துச்சு. சும்மா தெறிக்கி விடுற பிளேஸில் நின்று நறுக்குன்னு 4 photos எடுத்தாச்சு. அதை வச்சு FB நல்லா படம் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க வேண்டிய ஃபோட்டோவை விதவிதமாக நம்ம ஃபோட்டோகிராஃபரை வச்சு தூக்கியாச்சு. சரி வாங்க அப்படியே கீழே போவோம். ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் கீழே இறங்கி ஆகணும். ஸோ இந்த வியூவை பாருங்களேன், பார்க்கும்பொழுதே ஒரு அந்தமான் வியூ மாறிட்டே உங்களுக்கு தெரியும். ஸோ இது அந்தமான் கிடையாது. Thank you.
ரொம்பவே மகிழ்ச்சியாக ஒரு குழியில் போட்டாச்சு. ஸோ ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, ஏன்னா திரும்ப நம்ம மேலே ஏறணும். ஸோ நான் ஒரு சின்னதாக ஒரு ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணுறேன்.